இந்த உலகத்திலேயே மைண்ட் ரிலாக்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தொழுகையை தவிர வேறு ஒரு நல்ல ஒரு வணக்கம் இருக்குமா என்று கேட்டால் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. யூனிவர்சிட்டியில் எங்களுக்கு ஸ்ரீதரன் சார் என்ற ஒரு லெக்சர், அவர் வந்து அவர் லெக்சரிங் ஸ்டைலில் வந்து நடுவில் அவர் சேரை போட்டு எல்லாரையும் ரவுண்டில் இருக்க சொல்லுவோம். முஸ்லீம்கள் நாங்கள் கொஞ்சம் பேர் தான், கிறிஸ்டியனும் ஹிந்துக்களும் இருந்தாங்க. அதில் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் அவர் கேள்வி கேட்கார், சார் மைண்ட் ரிலாக்ஸுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தாங்க சார் அப்படிங்க. மாஸ்டர் யார்? ஸ்ரீதரன், ஒரு ஹிந்து. நல்ல ஒரு எக்ஸசைஸ் சொல்லுங்க சார். அந்த மனுஷன் சொன்னான், அவன் சொன்னான், எக்ஸசைஸ்ன்றா கவுன்சிலர் சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ், பிரீத் எக்ஸசைஸ், தூண்டல் போடுறது, இதெல்லாம் மைண்ட் ரிலாக்ஸுக்குரிய எக்ஸசைஸ். தூண்டல் போடுறது நீங்கள் யூரோப்புக்கு வெளிநாடுகளில் போய் பாருங்க, அவுடி காரில் வந்து தூண்டல் போட்டிப்பான். அவன் மீன் பண்ணுற வழி இல்லாமல் வந்தீங்க அன்னைக்கேலாம் அவுடியில் வந்து பென்சி காரில் வந்து தூண்டல் போடுவான். நான் பார்த்துருக்கேன் சுவிஸில், சுவிஸில் ஒரு இடத்துல தூண்டல் போட்டுக்கிட்டீங்க அவருக்கு. அவள் பந்திக்கிற காரு உலகத்துலேயே பொறுமதியான ஒரு கார், அந்த காரில் வந்து அவன் தூண்டல் போட்டிக்கான். பார்த்துக்கு நிற்க தூண்டல் போட்டு மீனை கலட்டி திரும்ப அதை குளத்தில் விட்டு, என்ன மீனை கலட்டி திரும்ப குளத்தில் விட்டு அடுத்து மீன் பிடிக்கான். அப்போ இவன் மீன் தேவைக்கு வரல, அவனுக்கு டாக்டர் அட்வைஸ் கொடுத்துருக்கார், அவனுக்கு 1008 தலைக்குள்ளே பிரச்சனையை சரியாக்கணும்ன்றா தூண்டல் போடும். தூண்டல் போடக்குள்ள என்ன நடக்கும், 1000 கோடிக்கணக்கான செக் பிரச்சனை இருக்கு, 2 பில்லியன் கணக்கு பிரச்சனை இருக்கு, கடை பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, உட்பட்ட பிரச்சனை இருக்கு. டாக்டர் சொல்லிக்கார் தூண்டல் போடும். இப்போ தூண்டலில் போட்டோன்னே முழு மைண்டையும் அப்படியே சுருக்கி அதில் மட்டும் இழுக்குதா இழுக்குதா அப்படி இதெல்லாத்தையும் மறக்கார். இவர் கடையை மறக்கார், கொண்டாட்டியை மறக்கார், ஊட்டம் மறக்கார், செக் பிரச்சனையை மறக்கார், எல்லாத்தையும் மறந்து அதை மட்டும் பார்த்துட்டீங்க மைண்ட் ரிலாக்ஸ் எழுத கலெக்டர் திரும்ப போட்டுட்டு அடுத்தமே பட்டு விடிய. தூண்டல் போட்டுதல் ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்குரிய எக்ஸசைஸ். இப்படி ஊட்பட்ட எக்ஸசைஸ்கள் இருக்கு, பிரீத் எக்ஸசைஸ் மாதிரி வாங்கிட்டான். அப்போ இப்படி இவர்கிட்ட எதிர்பார்த்து கேட்குறாங்க, நல்ல ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தாங்க சார். ஸ்ரீதரன் சொன்னார், வேர்ல்டிலேயே முஸ்லிம்கள் தொழுகை செய்வதை விட ஒரு நல்ல எக்ஸசைஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னுட்டார். ஒரு காவிர் சொல்கிறார், முஸ்லிம்கள் தொழுகிறாங்க இல்லையா, ப்ரே பண்ணுறாங்க இல்லையா, 5 நேரம் அவங்க ப்ரே பண்ணுறாங்க இல்லையா, அதை விட ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஒன்று இருக்கும் என்று நான் அறியேன். இது இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு விளங்குதில்லை. தொழுகையை விட ஒரு அழகான ஒரு எக்ஸசைஸ், ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் உலகத்திலேயே கிடையாது. இன்றைக்கு உலகத்திலேயே சூசைட் பண்ணக்கூடியவர்களில் முஸ்லிம்கள் தான் 0 இல்லை, முஸ்லிம்கள் குறைவே குறைவு. சூசைட் பண்ணக்கூடியதில் முஸ்லிம்கள் தான் ரொம்ப குறைவு. காரணம் என்னண்டா, அவங்கள்ட்ட தொழுகை இருக்குது. ஒருத்தன் சூசைட் பண்ணுறான்டா அவன் தொழுகை இல்லாதவன், ஒரு முஸ்லீம் சூசைட் பண்ணுறான்டா அவன் தொழுகை இல்லாதவன். காரணம் என்னென்றா, இந்த தொழுகை எங்களை ஒரு நாளைக்கு 5 நேரம் நீங்கள் யோசிச்சுப்பார். பிரச்சனை, பொண்டாட்டி பிரச்சனை, கடை பிரச்சனை, வைஃப் ஹஸ்பண்ட் பிரச்சனை, புள்ள பிரச்சனை, செக் பிரச்சனை, 1000 பிரச்சனை, நோய் அது இது பத்துற பதற எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏஷியாக்கு பேங்க் சொல்லிச்சு, நீங்கள் என்ன போகிறீங்க என்னண்டு அவ்வளோ பிரச்சனையும் தூக்கி முதுகுக்கு பின்னால் போட்டு அல்லாஹ் அக்பர். கொஞ்ச நேரம் ஒரு இடத்த பார்க்குறீங்க, மைண்டு வேறு எதையும் யோசிக்காது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரஹ்மானு ரஹீம், மாலிகி யௌமித்தீன், அல்ஹம்து சூரா, இன்னொரு சூரா ஓதுங்க. யோசனை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், ருகூக்கு போகிறோம், சுப்ஹான ரப்பியல் அலீம், அதை மட்டும் திக்ர கவனிக்கும், சமி அல்லாஹு லிமன் ஹமித, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரா, திரும்ப அல்லாஹ் அக்பர் சுஜூது போகிறோம். சுஜூதுக்கு போய் இந்த நெத்தியை கொண்ட நிலத்தில் அதில் 1008 சப்ஜெக்ட் இருக்குது, 1008 சப்ஜெக்ட் இருக்கு. இந்த நெத்தியை நிலத்தில் வைக்கிறதால டாக்டர் கீத்மோர் சொல்றார், புவியீர்ப்பு விசை நேரடியாக நெற்றியில் படும்போது ஒரு மனிதனுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஏற்படும். புதிய கண்டுபிடிப்பு, நெற்றியில் சுரக்கக்கூடிய ஹோமோன் தான் ஒரு ஆளுக்கு பாசிட்டிவ் தோட்ஸையும் மைண்ட் ரிலாக்ஸையும் தரும். அது அதிகமாக சுரக்கிறது புவியீர்ப்பு விசை நேரடியாக படும்போது. அதனால சுஜூதி செய்தால் உங்களோட பிரச்சனை தீரும் என்று கண்டுபிடிப்பு சொல்லுது.
அல்லாஹ் குர்ஆன்ல அப்பவே சொல்லிட்டான், இன்ன சலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷா வல் முன்கர், நிச்சயமா தொழுகை மானக்கேடான விடயங்கள் பாவமான காரியங்கள் வந்து உங்களை தடுக்கும். எவ்வளவு ரிலாக்ஸா சொல்லிட்டான் அல்லாஹ். நிச்சயமாக அல்லாவை தொழுவதில் உள்ளத்துக்கு நிம்மதி இருக்கின்ற அல்லாஹ் குர்ஆன்ல திக்ரங்கிறது தொழுகையை சொல்றது. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து ஜும்ஆல ஃபஸஅவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை தொழுவதின் பால் விரைந்து ஓடுங்கிறான். திக்ரங்கிறது தொழுகை. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா அலா ஃபி திக்ரில்லாஹ் தத்மைனில் குலூப், அல்லாஹ்வை தொழுவதில் உள்ளத்துக்கு நிம்மதி இருக்குங்கிறான். இதைத்தான் இன்னைக்கு சயின்டிஸ்ட் சொல்றான், இன்றைக்குள்ள முஸ்லீம் அல்லாதவன் சொல்றான், தொழுகையை விட ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் எதுவுமே கிடையாதுங்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்பவே சொல்லிட்டான், தொழுகையை விட ஒரு ரிலாக்ஸ் எதுவுமே கிடையாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் தூக்கி எறிஞ்சோட்டு கொஞ்ச நேரம் நீங்க இருக்கிறீங்க, நாலு ரக்கா தொழுகிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும், அதுக்கு பிறகு போய் கடையை பார்க்கணும். கடையில எத்தனை பேர் நின்று கோடிக்கணக்கான வியாபாரத்துக்கு ஆள் நின்றாலும் வாங்க சொல்லிட்டு கடை க்ளோஸ், எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் தேவை, இந்த காசை வச்சு நான் இங்க இருக்கேன், நான் நிம்மதியா இருந்தா தானே உழைச்சத்தை அனுபவிக்கலாம். நீங்க சவுதி அரேபியாவுக்கு போயிருப்பீர், சவுதி அரேபியாவில் கிலோ கணக்கில் நகை வென்றவன் பெறுவார், ஒருவர் இடுப்பில் கட்டுறதே அரை கிலோ இருக்கும். பாங்கு சொல்லும் அவள் சலா பாஜன் சுகுலம்பான், பாங்கு சொல்லும் நீங்க எடுத்து பார்த்ததை புரட்சி லாஜிக் எப்படி ஹலாஸ் அவள் சலா பாஜன் சுகுலம்பான் கடமூடி. நம்ம ஒரு மோதிரம் வேண்ட போனா பாங்க சொன்ன மோதிரம் பைத்தியமா, இதோ வியாபாரத்தை பாப்படு தொழுகி விட்டுடும் ஒரு மோதிரத்தை அவன் புரட்டி 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 அரை மணி நேரத்தை போற வேற டிசைன் இல்லையா, இதுல கல் வச்சது இல்லையா, நூட்டு ஓடி போயிட்டுப்பேன் கடைசி தொழுகையும் இல்லை மோதிரமும் இல்லை போ. அவன் அஞ்சு கிலோ வேண்ட வந்தாலும் முதல் தொழுக பிறகு வா, எனக்கு எல்லா எளியின ரிசுக்கு கிடைக்கும். நாம கடையை பூட்டிட்டு முன் கடைக்கு வியாபாரம் போகட்டும், அவனுக்கு எளியினதுதான் அவனுக்கு போகும், உனக்கு எளியினா நீ கடை பூட்டினாலும் வீட்டு கதவை தட்டி வரும், கலாக்கதவன் நம்பிக்கை தான். தொழுகை என்பது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ், தொழுகையை விட அழகான ஒரு சிறப்பான ஒரு இபாத், ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் எங்கேயுமே காண முடியாது. அதை சும்மா இல்லை, அஞ்சு நேரம் நம்ம தொழுதே ஆகும், சிவகுக்கு ஒழும்பி தொழணும், லொகர் பத்தி பதற நேரத்தில் தொழணும், கூலா இருக்கு உடம்புக்கு, தூங்குறதுக்கு முன்ன தொழுகிறோம், அசருக்கு தொழுகிறோம், விரும்பினா தஹஜ்ஜத்துக்கு தொழுகிறோம், எவ்வளவு நேரம் தொழுகிறோம், இவ்வளவு நேரம் சுஜூதை நீட்டுறோம், அல்லாவை எவ்வளவு நினைவு கூறுறோம், இந்த உலகத்தை மறந்து அல்லாவோடு உரையாடுறோம், இதை விட ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் இருக்குதா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின், ஈமான் கொண்டு ஆணோ பெண்ணோ நல்ல அமல் செய்தால் ஃபலனுஹியனு ஹயாத்தன் தய்யிபா, அவரை நிம்மதியாக நாங்கள் ஒரு வாழ்க்கை என்ன செய்வோம், அவருக்கு கொடுப்போம், நிம்மதியான வாழ்க்கை வாழ வைப்போம் அப்படிங்கிறான். எனவே இந்த இபாதத்தின் மூலமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் இந்த விஷயத்தில் புரிஞ்சு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அந்த கரண் நிண்டத்தோட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், இந்த தலைப்பை முடிப்போம்.